அதிமுக பொதுக்குழு செயற்குழு இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. தற்போது வானகரத்தில் தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு செயற்குழு இன்று நடைபெறவுள்ள சூழ்நிலையில் தனியார் திருமண மண்டபம் அருகே தற்போது அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். பொதுக்குழு நடைபெறும் மண்டபத்தில் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரபரப்பான சூழலில் அதிமுக பொதுக்குழுவானது சென்னை அருகே உள்ள வானகரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெறவிருக்கிறது. பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அதிமுக தொண்டர்கள் தற்போது வானகரத்தில் குவிந்து வருகிறார்கள். பொதுக்குழு நடைபெறும் மண்டபத்தில் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரபரப்பான சூழலில் அதிமுக பொதுக்குழுவானது சென்னை அருகே உள்ள வானகரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு செயற்குழு இன்று நடைபெறவுள்ளது. அதற்காக அதிமுக தொண்டர்கள் தற்போது பொதுக்குழு நடைபெறவுள்ள சென்னை வானகரம் தனியார் திருமண மண்டபம் அருகே குவிந்து வருகிறார்கள். அங்கு பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்றலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தற்போது இந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழுவானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம், 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றலாம், மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம், எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று இன்று அதிகாலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள சென்னை வானகரம் தனியார் திருமண மண்டபம் அருகே அஇஅதிமுக தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒற்றை தலைமை தீர்மானத்தை நிறைவேற்ற நீதிமன்றம் தடை விதித்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு திடீர் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 23 தீர்மானங்களை தவிர ஒற்றை தலைமை உள்ளிட்ட பிற தீர்மானங்களை நிறைவேற்ற உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து ஒற்றை தலைமை தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. 23 தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்றலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்தன. தற்போது அதிமுக தொண்டர்கள் அதிமுக பொதுக்குழு நடைபெறவுள்ள சென்னை வானகரம் தனியார் திருமண மண்டபம் அருகே குவிந்து வருகிறார்கள். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுக்குழுவில் OPS பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்திருந்தார். அதிமுக பொதுக்குழுவில் OPS பங்கேற்பார் என்று அவர் தெரிவித்திருந்தார். பொதுக்குழுவை OPS புறக்கணிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்போது அவர் பொதுக்குழுவில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அந்த கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவை OPS புறக்கணிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தற்போது அவர் பொதுக்குழுவில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு செயற்குழு இன்று நடைபெறுகிறது. இதற்காக அந்த பொதுக்குழு நடைபெறவுள்ள திருமண மண்டபம் அருகே அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுக்குழுவில் OPS நிச்சயம் பங்கேற்பார் என்று துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம், 23 தீர்மானம் மட்டும் நிறைவேற்றலாம், மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம், எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று இன்று அதிகாலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழுவானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது இன்று நடைபெறவிருக்கிறது.
அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தற்போது அதிமுக தொண்டர்கள் சென்னை வானகரம் தனியார் திருமண மண்டபம் அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலும் இருந்து அஇஅதிமுக தொண்டர்கள் தற்போது சென்னை வானகரம் தனியார் திருமண மண்டபம் அருகே குவிந்திருக்கிறார்கள். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியை தொடர்ந்து வருகின்றனர். ஒற்றை தலைமை விவகாரம் பெரிதும் பேசுபொருளாக பேசப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம், 23 தீர்மானம் மட்டுமே நிறைவேற்றலாம், மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம், ஆனால் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று இன்று அதிகாலை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழுவானது இன்று சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. இதற்காக அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் தமிழகம் முழுவதிலும் இருந்து தற்போது சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. அதிமுகவில் இந்த ஒற்றை தலைமை என்ற விவகாரம் கடந்த ஒரு வாரத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்தது. அதிமுகவில் ஒரு உச்சக்கட்ட ஒரு உட்கட்சி குழப்பமானது நிலை வந்தது. ஒற்றை தலைமையாக யார் வருவார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அதிக அளவில் பெருகியது. கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி அனைத்து தரப்பிலும் இவருக்கு ஆதரவு பெருகியது. இந்நிலையில் நேற்று இது தொடர்பாக உரிமை நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நிலையில் அதற்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை வெளியிடப்பட்ட தீர்ப்பின்படி 23 தீர்மானங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பாக விவாதிக்கலாம், முடிவெடுக்கலாம், அதே போல மற்ற விவகாரங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கலாம், ஆனால் எந்த முடிவெடுக்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பதால் இது ஒரு தற்பொழுது இந்த ஒற்றை தலைமை என்ற ஒரு விவகாரத்தை முன்னெடுத்து அதை நோக்கி சென்று கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு சிறிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை முன்னிட்டு அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தார்கள். இன்று இதனம் சரியாக 10 மணி அளவில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது துவங்க இருப்பதாக தெரிகின்றது. முன்னதாக இங்கு சென்னை கிரீன்வே சாலையிலிருந்து புறப்படக்கூடிய அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை அளிக்கும் விதமாக அதிமுகவை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழகம் எங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றார்கள். சென்னை கிரீன்வே சாலை தொடங்கி வானகரம் வரை அனைத்து பகுதிகளிலும் ஒரு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். தற்போது வரை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சென்றிருக்கின்றார்கள். தற்பொழுது அதிமுகவுடைய அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் சர்ச்சையாக உருவெடுத்திருந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை வெளியான தீர்ப்பானது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவரது வீடு அருகே அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் செய்தியாளர் தகவல்களை வழங்கியிருந்தார். மேலும் அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் இன்று பங்கேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆயத்தமாகி வருவதாகவும் செய்தியாளர் பிரபாகர் தகவல்களை வழங்கியிருக்கிறார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது இன்று நடைபெறவிருக்கிறது. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. இதற்காக ஏராளமான அதிமுக தொண்டர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஆயத்தமாகி வருகிறது. அவரது ஆதரவாளர்கள் தற்போது அங்கு குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் அங்கு திரண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பும் தற்போது பொதுக்குழுவில் கலந்து கொள்ள ஆயத்தமாகியிருப்பதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், முழுமையான விவரங்கள் என்ன? பிரபாகர், நீங்க இணைப்புல இருக்கிறீங்க. தற்போது எடப்பாடி பழனிசாமி வீடு அருகே யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, பொதுக்குழுல கலந்து கொள்ள அவர்கள் தயாராகி விட்டார்களா? தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் பேசலாம்.
அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம், 23 தீர்மானங்கள் மட்டும் நிறைவேற்றலாம், மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம், ஆனால் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று இன்று அதிகாலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஒற்றை தலைமையை உறுதியாக அவர்கள் பிடித்திருந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது அவர்களுடைய தரப்புக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் தரப்புக்கு இது பெரிதும் வரவேற்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகிய இருவரும் இணைந்து இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பார்கள் என்று அதிமுக தொண்டர்களால் பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், தற்போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்தெந்த அதிமுக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள்? மிக முக்கியமாக இன்று காலை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிற்கு சுமார் 2665 பேருக்கு அழைப்பு இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் முடிவடைந்திருக்கின்றன. கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் கூடுதலாக இந்த முறை அழைப்பிதழுடன் அவர்களுக்கான கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் அடையாள அட்டை, அதன் தொடர்ச்சியாக அவர்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை மூலமாக வரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே அந்த மண்டபம் மற்றும் அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார். மற்ற நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், அதே போல பல மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டர்கள் என பலரும் இங்கு கிரீன்வே சாலையிலிருந்து புறப்படக்கூடிய அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக ஆங்காங்கே குழுமிருக்கின்றார்கள். நாம் சென்னை கிரீன்வே சாலை இருக்கக்கூடிய அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய வழியில் தான் இருக்கின்றோம். இன்று அதிகாலை முதலாக 6 மணியிலிருந்தே இங்கு அதிமுகவினர் குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிற்கு செல்லக்கூடிய அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை அளிக்கும் விதமாக இந்த பகுதியில் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக எடுக்கப்பட்ட இந்த ஒற்றை கோரிக்கைகளானது தொடர்ச்சியாக நேற்று வெளியிடப்பட்ட இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தொடர்ந்து சற்று பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் முழுவீச்சில் இந்த பொதுக்குழுவை எதிர்கொள்வதற்கு அதிமுகவினர் தயாராகி வருகின்றார்கள். ஒற்றை தலைமை என்ற கோரிக்கையானது கட்சியில் மேல்மட்டத்தில் தொடங்கி அடிமட்ட தொண்டர்கள் வரை எதிர்க்க தொடங்கியிருப்பதால் நிச்சயமாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஒரு காரசார விவாதமானது இன்றைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியாக ஒரு 9 மணிக்கு மேலாக அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய வானகரம் தனியார் மண்டபத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக வழி எங்கும் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அதிமுகவினர் தயாராகி வருகின்றார்கள். சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ஆங்காங்கே குழுமி அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை அளிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். இந்நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உள்ளே சென்று ஆலோசனை மேற்கொண்டு தற்பொழுது ஜெயக்குமார் இங்கிருந்து புறப்பட்டு வானகர மண்டபத்திற்கு சென்றிருக்கின்றார். அங்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பாக கழகத்துடைய இளை ஒருங்கிணைப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கமாக சென்றிருக்கின்றார். முன்னாள் நிர்வாகிகள் பலரும் வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஒரு உற்சாக வரவேற்பை அளிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். ஒற்றை தலைமை என்ற கோரிக்கையானது தற்போது வரை வலுப்பெற்று இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இன்றைய பொதுக்குழுவிலும் அது பிரதானமாக எதிரொலிக்கும் என அதிமுகவினர் நம்புகின்றனர். பிரபாகர், இன்று அதிகாலை வெளியான உயர்நீதிமன்ற தீர்ப்பில் எந்த புதிய தீர்மானங்களும் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது இபிஎஸ் தரப்புக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பொதுக்குழுவின் அவர்களுடைய தரப்பு செயல்பாடு அப்படின்றது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக 10 நாட்களாக ஒழித்து வந்த இந்த ஒற்றை தலைமை என்ற கோரிக்கையில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த உரிமையில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் நீதிமன்றமானது ஒரு கட்சியினுடைய முடிவில் தலையிட முடியாது என்று ஒரு தீர்ப்பை ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மேல்முறையீட்டு மனுவில் தான் இந்த முடிவெடுகள் எடுக்கக்கூடாது என்று உத்தரவு கொடுத்திருக்கின்றது. ஆனால் முன்கூட்டியே கிட்டத்தட்ட பொதுக்குழு உறுப்பினர்களில் 2400 மேற்பட்டோர் ஒற்றை தலைமை வர வேண்டும் என்றும் அது அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அவரே ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்ற ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். கட்சியில் அனைத்து பகுதிகளிலுமே இந்த ஒற்றை தலைமை என்ற கோரிக்கையானது எதிரொலித்திருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த முறை இந்த பொதுக்குழுவில் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று சொன்னால் கூட வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அடுத்து இந்த ஒற்றை தலைமை என்ற கோரிக்கையானது பொதுச் செயலாளராக கொண்டு வரப்பட்டு அதில் அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அமர வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இன்றைய தினம் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கலாம் என்ற ஒரு நீதிமன்றம் அனுமதியும் கொடுத்திருக்கின்றது. ஒருவேளை இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பொது
செயற்குழுவை நடத்திவிட்டு மீண்டும் வரக்கூடிய நாட்களில் இந்த இடைக்கால உத்தரவையும் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடப்பதாக தெரிகின்றது. எனினும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை தெரிவிக்கவில்லை. முதலில் பொதுக்குழு நடைபெற்று முடித்ததன் பின்பாக இந்த விவகாரங்கள் ஒற்றை தலைமை குறித்து ஒரு முழுமையான ஒரு விவாதங்கள் நடத்தி வைக்கப்பட்டு அதன் பின்பாக இது குறித்து வரக்கூடிய நாட்களில் முடிவுகளை மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.